வணக்கம். நாம் இன்றைக்கி நிறைய வெரைட்டி ஆஃப் வெனுசரிஸ் பார்க்கலாம். இது வந்து நாங்கள் பேக்கிங் கிளாஸில் வந்து என்னென்ன பண்ணோன்றதை ஜஸ்ட் ஒரு சும்மா ஃபுல் ரெசிபியை காமிக்காமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என்னென்னா பால்மரிஸ் நாங்கள் வந்து நல்லா ப்ரூஃப் பண்ணி பேக்கிங் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு கிறிஸ்பாக ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு பஃப் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா, நாங்கள் பிராட்சேக் வந்து நல்லா டோ பிசைஞ்சு அதை ஷேப் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இது ஒன்ஸ் நல்லா ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி நாங்கள் ஷேப் பண்ணி இந்த மோல்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் இந்த மாதிரி நீட்டாக வந்து வச்சுருவோம். இது அகெயின் செகண்ட் ப்ரூஃபிங்காக வைப்போம். நல்லா இன்னொரு தடவை நல்லா ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து எக் வாஷ் கொடுத்துட்டு பேக் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், சூப்பர் கலரில் வந்து பேக் ஆகி வந்திருக்கு. அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட. அண்ட் தென் நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து நம்ம சேனலில் செஞ்சு காமிக்கிறேன். அண்ட் தென் இங்கே பாருங்கள், நிறைய பட்டர் வச்சுருக்கோம். இந்த பட்டர் எல்லாமே வந்து எதுக்காகனா பஃப் ஷீட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், பஃப் ஷீட்ஸ் மேக்ஸ் பண்ணுறதுக்கு டவ் வச்சுருக்கோம். இந்த பஃப் ஷீட் மேக் பண்ணுற ரோலிங் மிஷினில் நாங்கள் டவ் வச்சு நல்லா ரோல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பஃப் ஷீட்ஸ் வந்து மேக் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் வந்து ஷீட்ஸ் வந்து ரோலிங் பேனில் இது ரோலிங் இதில் வந்து ரோல் பண்ணுவோம். அண்ட் தென் அது அப்படியே வச்சுருக்கோம், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் ஆப்பிள் வச்சு ஒரு சூப்பரான க்ரீன் ஆப்பிள் டேர்ன் ஓவர் தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி க்ரீன் ஆப்பிள் அது சம்திங் சினமன் சுகர் எல்லாம் போட்டு அது ஒரு கேரமெல்லாம் பண்ணி அதை வந்து இந்த ஷீட்குள்ளே வச்சு இந்த மாதிரி பஃப் மாதிரி வந்து நாங்கள் சூப்பராக பேக் பண்ணோம். இது வந்து நம்ம ஸ்வீட்டு காரம் எதுனாலும் நம்ம இதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் இது வந்து சீஸ் ஸ்டிக்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆங்கர் பேரமிசன் சீஸ் வந்து மேலே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக. இதுவும் நெக்ஸ்ட்டு பேக்கிங்க்கு ரெடியாக இருக்குது. இது பேக் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த சீஸ் ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடவே. அந்த ஷீட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா சீஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சீஸியாக சூப்பராக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து க்ராய்சன்ட் வந்து நாங்கள் ஷீட்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஷீட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக மெஷர் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் வந்து க்ராய்சன்ட் எல்லாமே வந்து ஒரே ஈவனாக நல்ல ஷேப்பில் வரும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்க்கவே வந்து எப்படி இருக்குன்னா, விச் மீன்ஸ் சங்கு மாதிரி இருக்குது, சங்கு ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது வந்து ப்ரூஃபிங்காக வச்சுருக்கோம். ஒன்ஸ் ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் எக் கோட்டிங் கொடுத்து பேக் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து அவனில் வச்சுருக்கோம். அவனில் சூப்பராக பேக் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது வந்து பேக் ஆனதுக்கப்புறம் இது உள்ள நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹனி கோம் மாதிரி வரணும். இங்கே பாருங்க, பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. அண்ட் தென் இது வந்து சினமன் ரோல், சினமன் சுகர் எல்லாம் போட்டு ரோல் பண்ணி பேக் பண்ணி வந்திருக்கு. இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சினமன் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த சினமன் ரோல் ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த சினமன் ஃப்ளேவரோட சுகர் மெல்ட் ஆகி வரும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து டோனட்ஸ். டோனட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனி பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சா நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் வந்து நல்லா ப்ரூஃப் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக அப்படியே உப்பி நல்லா ப்ரூஃப் ஆகிருக்கு. இந்த மாதிரி தனி ஒவ்வொரு ஷீட்லேயும் ஒவ்வொரு டோனட் வந்து வச்சால் தான் ரொம்ப நல்லா வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த ஆயில் வந்து நல்லா கொதி கொதின்னு இருக்கக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக ஆயில் சூடாகணும். சூடான உடனே நம்ம இதை போட்டுவிட்டால் ரொம்ப நல்லா வரும் டோனட் வந்து. இந்த மாதிரி டோனட் எல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வந்து நம்ம இந்த மாதிரி டோனட் செஞ்சு எடுக்கணும். நாங்கள் வந்து சினமன் டோனட், சாக்லேட் டோனட் ரெண்டு டோனட் வந்து செஞ்சோம், ரொம்ப நல்லா வந்தது.
நான் வந்து டோனட்ஸ் வந்து எப்படி செய்யணும் அந்த சின்ன சின்ன டிப் எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம ஆயிலிருந்து டோனட் எடுத்த உடனே வந்து அந்த சினமன் அண்ட் சுகர் வந்து இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதில் கோட் பண்ணி எடுக்கணும். இது சினமன் கோட்டிங், சினமன் அண்ட் சுகர் கோட்டிங் கொடுக்குற டோனட் வந்து உடனே ஆயிலிருந்து ஃப்ரை பண்ண செகண்ட் அடுத்த செகண்ட்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்தா தான் அது வந்து நல்லா ஸ்டஃப் ஆகி வந்து நிற்கும். இங்கே பாருங்கள் நிறைய இன்னும் சாக்லேட் டோனட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாக்லேட் மெல்ட் பண்ணி சாக்லேட்டில் வந்து டிப் பண்ணி வச்சுருக்கோம் சில டோனட்ஸ் எல்லாமே. சினமன் டோனட்ஸ் பாருங்கள் நம்ம சூட்லேயே வந்து அந்த சுகர் வந்து மேலே அப்ளை, சுகர் அண்ட் சினமன் அப்ளை பண்ணதுனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் தென் இதை வந்து சாக்லேட் ஸ்டிக்ஸ் வச்சு ஒரு செய்யக்கூடிய ஒரு இது, இதுவும் வந்து ரொம்ப நல்லா வந்தது. நாங்கள் இது வந்து எக்கு எக்லெஸ்ஸு எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் எக்கும் எக்லெஸ்ஸும் ரெண்டும் செஞ்சோம், ரொம்ப நல்லா வந்தது. அண்ட் தென் இதுவும் வந்து அந்த பஃப் ஷீட்டு வச்சு செய்யக்கூடிய ஒரு இது. இது மேலே வந்து நாங்கள் செரிஸு செரி ஆப்பிள் அண்டு வாட் எவர் ஆரஞ்சு அண்ட் தென் நட்ஸு, நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம இது மேலே போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இங்கே பாருங்கள் நாங்கள் செஞ்ச ப்ராடக்ட் எல்லாமே வந்து இங்கே ரொம்பவே நீட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அன்னியோட கிளாஸ் வந்து எண்ட் ஆகும். இது வந்து ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் கிளாஸ் வந்து தனியாக நடக்கும். இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக நாங்கள் செஞ்ச ப்ராடக்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சு டிஸ்பிளே வச்சு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணுன்றவங்க வந்து எடுத்துப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப ஆக்சுவலாக இது செய்யும்போது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்தது. டோனட்ஸ் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக டெம்டேஷனாக இருக்குது பாருங்கள். சினமன் டோனட்ஸ், சாக்லேட் டோனட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.